பாஸ்டர் கல்யாண்குமார் அவரோட மனைவி நேற்று என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. அவங்களோடக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் என்ன பண்ணிப்போம், ஜோம் பண்ணிப்போம். இந்த கல்யாண்குமார் அப்படின்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்எல்ஏஜி, அதாவது அவர் ஒரு ஹார்வெஸ்ட் சர்ச்சின்னு ஒன்று வச்சிருக்காப்ல, சென்னையில் ஈசிஆரில் ஒரு பைபிள் ஸ்டடி, பைபிள் ஸ்டடினா 6 மாத கோர்ஸு, 1 வருஷ கோர்ஸு, அந்த மாதிரி வச்சு சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரு இதுவும் வச்சுருக்காப்புல, சென்ட்ரு, டியூஷன் சென்டர் மாதிரி, பைபிள் டியூஷன் சென்டரு. அது போக நம்ம என்எல்ஏஜி மோகன் ஐயா சைதாப்பேட்டை, அதோட மீடியா இன்சார்ஜ், யூடியூப் இன்சார்ஜ் யார் அப்படின்னா கல்யாண்குமார் அண்ணம்மா. அது போக இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்தவத்தில் யூடியூப்பில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள், இன்னைக்கு மோகன் சீலாசரசன் ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு சென்னையில், இல்லை வெளியூரில் எங்கேயா நடத்துகிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியணுமேனு மோகன்சின்னு சொல்கிறேன், இந்த மாதிரி பிரபலமான ஊழியக்காரர்கள் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறவர், எப்படி சொல்லுவாங்க, கோஆர்டினேட்டர் யார் அப்படின்னா, அதாவது அந்த மீட்டிங்க்கு பணம் போடுறவர் கிடையாது. இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் கல்யாண்குமார் அண்ணங்கிட்ட எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு இந்த இந்த பாஸ்டர் வேணும், இந்த சகோபுர ஊழியக்காரர் வேணும் அப்படின்னீங்கன்னா, அவங்கள புக் பண்ணுறது, அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுற கோஆர்டினேட்டர் கல்யாண்குமார். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் போன சேனலில் பார்த்தோம், நம்ம மோகன் சீலாஸ் ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குனார் இல்லையா, ஆக்டிங் கிறிஸ்டன் 2.0 இந்தியா மேப்புக்கு தீ வச்சாங்க இல்லையா, நம்ம பெர்க்மான்ஸ் ஐயாவோட இடம் எங்கே கல்பாக்கம் பக்கத்தில், அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது கல்யாண்குமார் அண்ணன் தான். ஓகே, அதாவது இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த வீடியோ நல்ல வியூஸ் போகும், சார்லஸ் ஆகி எனக்கும் ஒரு மரியாதை இருக்கும், கமெண்டில் போய் என்ன பண்ணுவீங்க, எல்லாருமே வந்து புகழுவீங்க, சப்ஸ்கிரைபர் கூடும். ஆனால் அது நம்ம சேனல் நோக்கம் கிடையாது. இதுக்கப்புறமா நான் பேசுகிறேன், என்னை நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, எப்படி கேவலமானவனா வேணால் நினச்சிங்க, ஆனால் யாரோ ஒரு தம்பிக்கு, தங்கச்சிக்கு, அண்ணனுக்கு இந்த வீடியோ ஒரு வாலிப தம்பிக்கு பிரயோஜனப்படும் அப்படின்ற நம்பிக்கையில் என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். தயவு செய்து இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க விருப்பம் இருக்கவங்க மட்டும் பாருங்கள், அப்புறம் முழுசாக பார்த்துப்பட்டு, ஏல என்னல நீ எல்லாம் ஒரு மனுஷனா, ஒருத்தர் ஒரு அம்மா இறந்துருக்கு, அந்த நேரத்தில் கடந்து இப்படி பேசிக்கிட்டு கிடைக்கிய அப்படின்ற மாதிரி அப்படி திட்டி கமெண்ட் பண்ணுமா, போட்டுங்க ஃபேக் ஐடிகளை வச்சுக்கிட்டு. அதாவது கல்யாண்குமார் அவரோட சேனலுக்கு போய் பாருங்கள், அவரோட யூடியூப் சேனலில் போனீங்கன்னா மேலே அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ அவரோடது வச்சுருக்காரு, ஓகே, அதுக்கு மேலே என்ன வச்சுருக்காரு பாருங்கள், 19K சப்ஸ்கிரைபர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், ஓகேங்களா, 90,000 சப்ஸ்கிரைபர், ரொம்ப நன்றி அப்படின்னு வச்சுருக்காரு. அப்போது அவரோட மெயின் யூடியூப் சேனலோட மைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர், ஹார்வர்ட் சர்ச் ஆஃப் இந்தியா, ஓகே, இப்போ அதுக்கப்புறம் 92 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, 2,300 வீடியோ போட்டிருக்காரு, ஓகேங்களா. இப்போ இந்த 2,300 வீடியோவில் நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே போய் ஓல்டஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணுங்கள், பழைய வீடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் குட் ஃப்ரைடே 10 ஏப்ரல் 2020 போட்டிருக்காரு, 3,700 வியூஸ் போயிருக்கு. அதுக்கு அடுத்த வீடியோ 1,600, அதுக்கப்புறம் 1,900, அதுக்கப்புறம் 1,500, ஓகே, அவ்வளோதான். அவரோட ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1,000, இந்த 3,000 கூட எப்படி போயிருக்கோன்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்கிறேன் இருங்க, அப்படியே என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் பாப்புலர் அப்படின்ற ஒரு வீடியோக்கு வாங்க, ஆப்ஷனுக்கு வாங்க. பாப்புலர் நம்ம கிறிஸ்டினா ராபின்சன், அவங்க ராபின்சன் அண்ணன் இருக்கார் இல்லையா, ஏடிஜே மனோகரன் குரூப் ஆஃப் கம்பெனி ஆவடி, அந்த அவங்களுக்கு ஆமாம் அங்கே வந்து கல்யாணம் நடந்துச்சு அந்த பிள்ளைக்கு, அந்த கல்யாணத்தை என்ன பண்ணியிருக்காப்புல, எடுத்து போட்டிருக்காப்புல, அது 76,000 வியூஸ், 76. அதுக்கப்புறம் பாருங்கள் மோகன் சீலாசரசன் அந்த கல்யாணத்தில், ராபின்சன் அண்ணனோட மகள் கல்யாணத்தில் பேசுனது, அதை தூக்கி என்ன பண்ணியிருக்காப்புல, போட்டிருக்காப்புல, 50,000 வியூஸ். அந்த பிள்ளைக்கு தான் மோகன் சீலாசரசன் நெத்தியில், அது ஒரு நம்ம வீட்டு பிள்ளையில இருந்தாலும் நம்ம நெத்தியில ஒரு கிஸ் பண்ணுவோம்ல, அதை வேற யூடியூப்ல போட்டு மோகன் சீலாசரசன் முத்தம் கொடுக்குறாருன்னு போட்டு விட்டாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த சேனலில் நான் தான் உடைச்சேன், யோ அது பொண்ணு மாதிரியாக இருக்கு, அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுத்ததெல்லாம் போட்டிருக்கியலன்ட்டு அந்த எல்லா வீடியோமே தூக்கிவிட்டாரு. சரி ஓகே, தற்போது மணிப்பூரில் தகவல், 48,000 வியூஸ். அதுக்கு அடுத்தது பாருங்கள்,
இதுதான் மிக மிக குறிப்பாக நீங்க கவனிக்க வேண்டியது. ஹெல்த் அப்டேட் ஆஃப் மிஸ்ஸஸ் ஜெசி குமார், திருமதி ஜெசி குமாரோட ஹெல்த் அப்டேட் அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காப்ல, அடுத்த வீடியோ போட்டிருக்காப்ல, 44,000 வியூஸ். அதுக்கு அடுத்தது பாருங்க, திரும்பவும் ஹெல்த் அப்டேட் மிஸ்ஸஸ் ஜெசி குமார், 42,000 வியூஸ். திரும்ப பாருங்க, ப்ரே ஃபார் மிஸ்ஸஸ் ஜெசி குமார் ஹெல்த், 39,000 வியூஸ். அதுக்கப்புறம் ஒரு மோகன் சிலாசரசு பிரசங்கத்தை தூக்கி போட்டிருக்காப்ல, அதாவது ஜீசஸ் ரெடிமிஸ்ல இருந்து எடுத்து போடுறது இல்லை, இவங்க எல்லாம் வேற வேற இடத்துல கூட்டம் நடத்த போவாங்கல்ல, அந்த இடத்துல உள்ளது, ஏன்னா இவரு தானே கோஆர்டினேட்டரு, அதனால அவங்க அங்க உள்ள வீடியோக்களை தூக்கி போடுறது. அடுத்து பாருங்க, ஹெல்த் அப்டேட் பார் மிஸ்ஸஸ் ஜெசிகுமார், 26,000 வியூஸ். அதுக்கப்புறம் பாருங்க, அப்படியே அவரோட சேனல்ல என்ன ஆயிடுச்சு, வியூஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. திரும்ப ஹெல்த் ப்ராசஸ் அப்டேட், உடல் நலத்தில் முன்னேற்றம் அப்படின்னு போட்டு 19,000 வியூஸ். அதுக்கப்புறம் கிருஷ்ணா ராபின்சன் அவர்களின் கடைசி பிரசங்கம், தூங்காமல் ஜபிக்கும் மரம் தாங்கப்பா, இஸ்ரேல் தேசத்துல மோகன் சிலாசரசனை ஜெபம் பண்ணது, அப்புறம் இவர் ஏதோ லைவ் போட்டிருக்காரு போல இருக்கு, அப்புறம் அகஸ்டின் ஜபகுமாரனோட பிரசங்கம், அப்புறம் சாம் மோசஸ் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, அப்புறம் திரும்ப அகஸ்டின் ஜபகுமாரன் பிரசங்கம், அப்புறம் இப்படியா என்ன பண்ணியிருக்கு, அப்படியே போட திரும்ப வியூஸ் என்ன ஆயிடுச்சு, பழைய மாதிரி அவருக்கு குறைஞ்சிடுச்சு. திரும்ப 5,000, 2,000, 3,000 மோகன் சிலாசர்ஸ் அவர்களுக்கு, டாக்டர் டிஜே தினகரன் அவருக்கும் அறிவுரை, இதெல்லாம் 4,500 தான் போயிருக்கு. ஓகே, மீது எல்லாமே அவரோட பிரசங்கம். நல்லா கேட்டுங்க, அவர் ஒரு யூடியூப் சேனல் 4 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்காரு, வியூஸ் இல்லை, ரீச் இல்லை, தன்னோட பிரசங்கம், தான் மேல என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை, தன்னோட மனைவிய உள்ள கொண்டு வந்திருக்காரு. வலுக்கட்டாயமா என்ன பண்ணிருக்காப்ல, யூடியூபுக்குள்ள தன்னோட மனைவி உடம்பு சரியில்லாம இருந்த விஷயத்த போட்ட உடனே அந்த வீடியோ அதிக வியூஸ் போன உடனே திரும்ப திரும்ப அதை பத்தியே போட்டு போட்டு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம்னு பிரசங்கம். ஒரு சாதாரண ஒரு கேவலம் வியூஸ் எடுக்கிறதுக்காக தன்னோட மனைவிய யூடியூபுக்குள்ள கொண்டு வர ஒரு கேவலமான ஒரு யூடியூபரா மாறி போயிட்டார். பாஸ்டர் கிடையாது, அதாவது பாஸ்டர் அப்படின்னா உன் வீடியோவை யார் பார்க்குறாங்க, பார்க்கல, பார்த்தா பார்க்குறாங்க, பார்க்கா கட்டி போகிறாங்க, நீ என்ன பண்ணணும் வாலிப தம்பி, உனக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளை என்ன, நீ யூடியூப்குள்ளே எதுக்காக வந்திருக்க, உன்னோட பிரசங்கம் யாரோ ஒருத்தருக்கு பிரயோஜனப்படும், இங்கே நீ சப்ஸ்கிரைபர் எடுக்கிறது விஷயம் கிடையாது, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர், 2 லட்சம் சப்ஸ்கிரைபர், ஆனால் எனக்கு வியூஸ் என்ன, போட்டோம்யா 10 வியூஸ் போட்டோம், 10ல் ஒருத்தன் கூட ஆண்டவராக இயேசுக்கு செய்தி மூலமாக பேசுவார், அதுக்காக உன் மனைவிய கேவலமா யூடியூப்ல திணிப்பியா, அதாவது வாலிப தம்பி நல்லா கேட்டுக்க, நான் வாலிபர்களுக்காக தான் வீடியோ போடுறேன், என் வயசுல உள்ளவங்க, என் வயசுல மேல உள்ளவங்க என்ன போய் திட்டிட்டு கிடப்பான், திட்டிட்டு போ. நான் காலேஜ் படிக்கும்போது நான் மெரிட் ஸ்டூடெண்ட், சென்னையில ஐஐடிக்கு பேக் சைடு, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்டோடது, சிபிடி, அங்க வந்து எல்லாமே மெரிட் ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி போகும்போது ஒரு புள்ள, அந்த புள்ள தான் காலேஜ் ஃபர்ஸ்ட், என்னது காலேஜ் ஃபர்ஸ்ட் மார்க் ரேங்காக தான் எடுப்பா. அந்த பிள்ளைக்கும் எனக்கும் என்ன ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஷிப், வேற ஒன்றும் இல்லை, ஒரே ஏரியா புள்ள, ஒரே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம், அதனால வந்து எனக்கு அந்த பிள்ளைக்கும் நல்ல ஒரு அன்பு, அன்யூனியம், ஐக்கியம், நட்பு. நான் அதுக்கப்புறமா எனக்குன்னு ஒரு டீம் சேர்ந்தாங்க, அந்த டீம் வந்து பார்த்தோன்னா அது கொஞ்சம் தியேட்டரு, சினிமா தியேட்டருக்கா சுற்றுற டீமு. என் கூட ட்ரிப்ளிகன்லேருந்து அசிசன் ஒரு பையன் சேர்ந்தான், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையிலேருந்து இங்கே ஹாஸ்டலில் தங்கி ஒருத்தன் படித்தான், சுதாகர்னுட்டு. நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, ஒரு டீமாக சேர்ந்து அர்ஜுனன் ஒரு பையன், இப்படி ஒரு 4-5 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறது, எந்தெந்த சினிமா தியேட்டர் இருக்குது, அவ தேவி கலாவா இல்லை தேவி பாலாவா, கமலா காந்தா, அந்த ராகினி ரூபடி ரூபடி ரூப் பண்ணி கேட்டு சொல்லடி கிருஷ்ண வேடி, உதயம் தியேட்டரில் ஏன் இதயத்தை தொலைச்சேன்னு என்ன பண்ணுறது, தேவி தேட்ரு, திருவான்மையூர் தியாகராஜா, திருடா திருடி, வின்னர், கைப்புள்ள, அதெல்லாம் அப்போ வந்த படம், தூள், கொடுவா மீச அருவா பார்வை, இந்த மாதிரி என்னது கில்லிலாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், நான் காலேஜ் முடிச்ச பிறகு தான் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரே சினிமா பார்த்துக்கிட்டு ரவுண்ட் அடிச்சு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒரு குரூப்பாக பிரிஞ்சிட்டோம், எல்லாமே மெரிட் ஸ்டூடெண்ட் தான், மெரிட் ஸ்டூடெண்ட்லேயே நாங்கள் ஒரு விளங்காத டீமாக விளங்க, சினிமா பார்க்கறதுக்கு ரவுண்ட் அடிக்கிற டீம். இந்த புள்ள என் கூட நல்லா பேசிக்கிட்டு வாங்கிட்டு இருந்தாலா, நான் வந்து இந்த பயில்களோட சினிமா பார்க்க போயிடுறது. அங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டேன்னா, திரும்ப ஞானப்பழங்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா,
காலேஜ் லைஃப்ல உள்ள உனக்கு தெரியும். இந்த வீடியோவை காலேஜ் தம்பி பார்த்துக்கிட்டு இருக்கான்னா எப்போ பார்த்தாலும் கிளாஸ் ரூம்லேயே இருப்பான், கிளாஸ் ரூம் கிளாஸை கட்டடிக்க மாட்டான், எப்போ பார்த்தாலும் புத்தகம் கையுமா என்ன பண்ணுவான், படிச்சுக்கிட்டே கிடப்பான். அது இந்த பொம்பளை பிள்ளைகளோட உட்காந்து என்ன பண்ணுவான், சீனை காட்டுவான், டவுட் என்ன பண்ணுவாங்க, கொஷிக்கன் டீட்டா இஸ் ஈக்வல் டு சைன் டீட்டா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, வெர்னியர் காலிஃபையர் இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பில்டப் கொடுத்துக்கிட்டு காஸ்டிட்டா கொசிக்கன் டீட்டான்னு பேசிட்டு கிடப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு குரூப், அந்த குரூப்போட அந்த பிள்ளை வந்து லிங்க் ஆயிட்டான். அப்புறம் நான் இந்த மாதிரி சினிமா தேட்டருக்கு படம் பார்த்துட்டு தலைவனா அங்க போனா என் கூட என்ன பண்றது இல்லை, ஒழுங்கா பேசுறது இல்லை. ஒரு நாள் சண்டை ஆயிடுச்சு, திட்டிவிட்டேன். அவன் உன கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டு கிடக்கான், இலை ஞான பழம், நீ பெரிய படிப்பாளியால புடுங்கியால நீனு விளங்காத பையில, எப்போ பார்த்தாலும் பொட்ட பிள்ளைகளோட என்ன பண்ணிட்டு கிடக்கா, கடலை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா, இல்லை உங்க அம்மா அப்பா இதுக்காக ஒன்று அனுப்பிச்சாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பொம்பளை பிள்ளைகளோட உட்காந்து படிக்கிறதுக்கு அனுப்பிச்சாங்க, எவ்வளோ இடம் இருக்கு, அது ஐஐடிக்கு பேக் சைடுலாம் ஃபுல்லாக காடு தான், ஃபுல்லாக மான் என்ன ஆகும், ஏதாவது ஒரு மான் கூட போய் உட்கார வேண்டியதாம்ல, அதையாமல இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அப்படிலாம் திட்டி விட்டுருக்கேன். அப்போ நீ நல்லா கேட்டுக்க, அந்த டைம்ல மன வருத்தம் ஃபீலிங். அப்ப என்ன பண்ண, அப்படியே வெளியே வரும்போது ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியம் தெரியும் இல்லையா, ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. அப்போ ஒரு அக்கா என்ன பண்றாங்க, ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு வராங்க. அந்த ட்ராக்ஸ் எல்லாரும் வாங்கி என்ன பண்ணுவோம், ஏதோ கொடுக்குறாங்களேன்னு வாங்கி பார்ப்போம். அதுல ஏசு பாப மன்னிப்பு ஒரே ஃபார்மெட்ல என்ன இருக்கும், மனம் திரும்புதல் அப்படின்ட்டு ஒரு நாலு ஃபார்மெட்ல தான் அந்த ட்ராக்ஸ் இருக்கும், கசக்கி போட்டுருவோம். அதே மாதிரிதான் எப்பவுமே நான் கசக்கி போடுறேன். சரி, அன்னைக்கு கொடுக்கும்போது மன வருத்தம் மன பாரம் என்ன பண்ண, அதுல என்ன இருக்குன்னு படிப்போம் அப்படின்னு படிச்சேன். உண்மையா கேட்டுக்க வாலிப தம்பி, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கூட அன்னைக்கு அந்த ட்ராக்ஸ் மூலமா பேசினார். இது என்னல லவ், இது என்னல இவ்வளவெல்லாம் ஒரு இந்த பொட்டச்சிங்களே என்ன பண்ணுவாளுவ, இப்படிதான் கலட்டி விடுவாளுவ, நீ என்ன பண்ணு, உனக்கு இயேசு கிறிஸ்து இருக்கார், அவரோட அன்போட இவ்வளவு அன்பு பெருசா, இல்லை உன்னை லவ் பண்றார், உன்னோட காதலி யாரு, உன்னோட காதலன் யாரு, இயேசு கிறிஸ்து அப்படின்னு அதுல ஒரு வரி இருக்கு. எனக்கு இருந்த பாரமெல்லாம் என்ன ஆயிடுச்சு, மனபாரமெல்லாம் போயிடுச்சு ஐயா, இல்லை வா கழுத என்னன்னு போட்டோம், இந்த ஞான பழங்களோட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணட்டோம், படிச்சுக்கிட்டு அலையிட்டோம், வா நம்ம அடுத்த சினிமா தேட்டருக்கு போவோம். அந்த இடத்துல எனக்கு மன ஆறுதலை கொடுத்தது யாரு, சினிமா கொடுத்துச்சா. சரி, அந்த டாபிக்கை விட்டுரு, அந்த ட்ராக்ஸ் அன்னைக்கு அந்த அக்கா கிட்டத்தட்ட 2000 பேருக்கு கொடுத்தாங்க, என் காலேஜ் பசங்க அத்தனை பேருக்கும் கொடுத்தாங்க, அது அத்தனை பேருக்கும் அந்த ட்ராக்ஸ் பிரயோஜனப்படலை, என் ஒருத்தனுக்கு அந்த ட்ராக்ஸ், அவங்களோட ஊழியம் அவங்களோட உழைப்பு, அவங்க அன்னைக்கு சோறு தண்ணி திங்காம ஃபீல்டு ஒர்க் பண்ணி அந்த பேப்பரை கொடுத்த பேப்பர், மற்றவங்களுக்குலாம் பேப்பரா தெரிஞ்சிச்சு, ஆனா எனக்கு அன்னைக்கு அதே தான். வாலிப தம்பி நல்லா கேட்டுக்க, உனக்கு 10 வியூஸ் போகுது, 20 வியூஸ் போகுது, 30 வியூஸ் போகுதுன்னா கவலைப்படாத, உன் ஒருத்தன் அந்த 10 பேர்ல ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் உன் பிரசங்கம் மூலமா பேசுவார். அதுக்காக இந்த கேவலமா என்ன பண்ணாத, மனைவிமார்களை உன்னோட குடும்ப பெண்களை யூடியூப்ல கொண்டு வராது, புரியுதா, பெண்களை காமிச்சா வியூஸ் போகும். சைக்காலஜி என்ன கூட அந்த கோழி பண்ண குரூப் போட்டு விட்டாங்க, சார்லஸ் என்ன பண்றாரு, உதவி செய்ய போற மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களோட கை கால் உடல் உறுப்பு நீக்கின பெண்களோட என்ன பண்றாரு, சார்லஸ் இரவு முழுவதும் தண்ணி அடிச்சு உல்லாசமா இருக்கிறார். அந்த ஒரு வீடியோ தான் கோழி பண்ண காரணம், அந்த டைம்ல ஓடினது 10,000 வியூஸ் தாண்டி ஓடினது, ஏன், வெறும் சார்லஸ் தண்ணி அடிக்கிறார், அயோக்கிய பையன் போட்டா ஒருத்தரும் பார்க்க மாட்டான், அவன் தான் ஒன்ன நம்பர் திருட்டு பையன் எங்களுக்கே தெரியுமா, நீ வேற போறியா. அந்த கோழி பண்ண குரூப் என்ன பண்ணா, யூடியூப்ல என் பக்கத்துல ஒரு பொம்பளை புள்ள போட்டோவை போட்டான், ஒரு உடல் ஊனமுற்றவங்க போட்டோவை போட்டான், ஸ்லம் ஏரியாவில் நம்ம உதவி செஞ்ச பெண்களோட போட்டோவை தூக்கி போட்டான். அது பார்க்கும்போது என்ன ஆகும், சைக்காலஜியா, சார்லஸ் பெண்களோட அந்த பெண்கள், சார்லஸ் அங்க விஷயம் கிடையாது, பக்கத்துல இருக்கிற பெண். அதனால அந்த ஒரு வீடியோ அந்த கோழி பண்ண குரூப்புக்கு தன்னைத்தானே பரிசுத்தவான்னு சொல்லிக்கிட்டு ஒரு குரூப் கூட்டம் என்ன கலாச்சிக்கிட்டு கிடக்க பாருங்க, எனக்குன்னு ஒரு தனி சேனல் வேற ஆரம்பிச்சு என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, எனக்குன்னு ஒரு தனி சேனல். அந்த மாதிரி பெண்களை போட்டா வியூஸ் போகும். உன்னோட நோக்கம் வியூஸ் கிடையாது, சப்ஸ்கிரைபர் எடுக்கிறது கிடையாது, புரியுதா. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பேசியிருக்கேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி 5 நிமிஷத்துல முடிங்க, 10 நிமிஷத்துல முடிங்க, உங்களுக்கு வந்து வியூஸ் இன்னும் அதிகமா போகும், நல்ல ரீச் இருக்கும். நான் ஏன் இவ்வளவு நேரம் பேசுறேன்,
என் வீடியோ யாரோ ஒருத்தன் தம்பிக்கு, ஒரு தங்கச்சிக்கு, ஒரு அக்காவுக்கு, யாரோ ஒருத்தருக்கு தான். அந்த ஒருத்தர் யாருன்றதை ஆண்டவர் செலக்ட் பண்ணுவார். புரியுதா? அதனால கல்யாண் குமார் அண்ணன் மாதிரி கேவலமா வியூஸுக்காக மனைவி என்ன பண்ணாதீங்க. அவரோட சேனல் ப்ரூஃபோட காமிச்சிட்டானா, அவரு பிரசங்கத்தை ஒருத்தனும் மதிக்கலன்னு சொல்லி அவர் மனைவி என்ன பண்ணாரு, வலுக்கட்டாயமா கொண்டு வந்திருக்காரு. அந்த அக்கா சைனாக்காரங்க, சைனாக்காரங்க அவங்க என்ன ஊழியக்காரங்களா? அவங்க ஏதாவது பிரசங்கம் பண்றாங்களா? ஒண்ணுமே கிடையாது. இவரு காலேஜுக்கு படிக்க போன இடத்துல என்ன பண்ணிருக்காரு, சிங்கப்பூர்ல அந்த அக்காவை கூட்டு வந்திருக்காப்ல. சரி, ஓகே, அது அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. புள்ள குட்டி பெத்துட்டாங்க, குடும்பம் ஆயிட்டாங்க, ஓகே. ஏன் அவரு உங்க மனைவியை வலுக்கட்டாயமா கொண்டு வரணும்? புரிஞ்சுக்க தம்பி, வாலிப தம்பி, உன் பிரசங்கம் யாரோ ஒருத்தருக்கு. நாளைக்கு சார்லஸ் ஆகிய என்ன ஜெயில புடிச்சு போடுவாரு, மோகன் சிலாசரசு திரும்பவும் போடுவார். அப்ப நான் அவன் பிரசங்கத்தை கேட்பேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் பாவி கிடையாது, உன்னை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து இருக்கிறார். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அக்யூஸ்டா, வெளியே இருக்கிறவன் நல்லவனா அப்படின்னு ஒரு வீடியோ போடுவேல்ல, அந்த வீடியோ சார்லஸ் ஆகிய எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் மூலமா என்கிட்ட பேசுவார். அந்த வீடியோ 20,000 வியூஸ் போகுது, 40,000 போனோன்றது கிடையாது. ஒருத்தன் பாக்கணும்யா, அந்த ஒருத்தனுக்காக ஆண்டவர் வா மூலமா பேசுவார். அத்தனை பேரும் ஜெயில பிடிச்சு போட்டுறாரா மோகன் சிலாத்திரத்து? இல்ல இல்ல, யாரோ ஒருத்தர் தானே, என்னதானே பிடிச்சு போட போறாரு, என்னதானே பிடிச்சு போட்டாரு. ஏன் ஒருத்தனுக்காக வா மூலமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுவார். புரியுதா? எனக்கு அந்த நேரத்துல என்ன ஆகும், உன் பிரசங்கத்தை கேட்கும்போது, அப்பா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், அக்யூஸ்டன் இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்யா, பரவாயில்ல, இந்த தம்பி என்ன பாவி இல்லைன்னு சொல்லிட்டான், இயேசு கிறிஸ்து என்கிட்ட அன்பா இருக்காருன்னு சொல்லிட்டான். இயேசு கிறிஸ்து வெளியே சுத்துறவங்களோட மோகன் சிலாசர்ஸ் மூலமா செயலுக்கு போயிட்டு வந்தவங்க கூட தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அன்பா லவ்வா இருக்காருன்னு இந்த தம்பி பேசுறான் பிரசங்கம், உன் பிரசங்கம் எனக்கு. அந்த மாதிரி நினைச்சு வீடியோ போடு. கல்யாண் குமார் அண்ணன் மாதிரி என்ன பண்ணாத, கேவலம் வியூஸுக்காக சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதுக்காக உன் மனைவிகளை, உன் குடும்ப பெண்களை யூடியூப்ல கொண்டு வராத. யாராவது ஒரு தம்பிக்காவது இது தொற்றுக்கோன்னு நம்புறேன்.